வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆலினின் பேசுறேன். உலக நாடுகள் முழுவதுமே மிக மோசமான ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறது இந்த கொரோனா வைரஸ். இத்தாலியெல்லாம் வந்து அதை ரொம்ப அலட்சியமா எடுத்துக்கிட்டாங்க. ஆனா நம்மளோட அரசாங்கம் ஹூவோட புரோட்டோகால் படி ரொம்ப அழகா நம்மளுக்கு தற்காப்பு முறைகளும் அது பரவாம தடுக்கிறதுக்கான மெஷர்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழகத்துல நம்மளோட சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு மிக அருமையான ஒரு பம்பரமா சுத்துறாருன்னு சொல்ல முடியும் விழிப்புணர்வு இது ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா போதும். இது வந்துட்டு ஆக்சுவலி வந்து ஒரு பூகம்பம் மாதிரி, ஒரு சுனாமி மாதிரி, ஒரு கஜா புயல் மாதிரி மிக மோசமான இயற்கை சீற்றம். நம்மளுக்கு எப்படி இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல் இல்லை, நம்ம கைக்கு மீறி அப்படி கிடையாது. இது வந்து ஒரு நுண் கிருமி தான், நம்மளை சுத்தி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்கு. இந்த கிருமி பேண்டமிக் உலகம் முழுக்க நம்மளை வந்துட்டு பாதிச்சிருக்கு. இதுக்கு நம்ம வந்துட்டு ஜஸ்ட் கோஆபரேட் பண்ணா போதும். நம்மளுடைய பிரதம மந்திரி அவர்கள் சொன்ன மாதிரி இந்த மார்ச் 20 நம்ம வந்துட்டு கம்ப்ளீட்டா வெளியே போகாம, அதாவது இப்படி 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 பரவிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நெருப்பு தீக்குச்சி மாதிரி இப்படி பரவிட்டே வருத, இந்த நடுவில் இருக்கிற குச்சியை நம்ம இப்படி விளக்கிட்டோம்னா இங்க பரவுறது நிக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரெட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் இருக்கும். தயவு செஞ்சு தவறான ஒரு மெசேஜஸையோ ஃபேக் நியூஸோ ரூமர்ஸையோ பரப்பாமல், மக்கள் மனத்தில் பயத்தையும் பீதியும் உண்டாக்காமல் வீட்டில் இருக்கோம். அவ்வளோதான், நம்ம வந்துட்டு இது ஃபேமிலி டைம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. குழந்தைங்களோட அன்பாக சந்தோஷமாக இருக்கலாம். ரொம்ப பயந்து இந்த பீதி திகில் வந்து கொரோனா போனதுக்கப்புறம் இந்த மனசுலேருந்து இந்த பயத்தை எடுக்க முடியாது. இந்த பயம் மிக மோசமான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். அண்ட் வியாதியை விட நம்ம பயம் வந்து நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டமை குறைக்கும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக எந்த வியாதிகள் வேணா வரலாம். குழந்தைங்க ரொம்ப பயம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி இந்த நியூஸை பார்த்து 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 ரொம்ப பயந்து குழந்தை நடுங்கிட்டு இருக்கான. சரி, ஏன் இவ்வளோ பயப்படணும், நார்மலாக சாப்பிடலாம், நார்மலாக பேசலாம், நார்மலாக சிரிக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம். நம்ம வந்துட்டு வீட்டில் இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம வந்துட்டு இந்த நோய் பரவாமல், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நம்ம வந்துட்டு வந்ததுக்கப்புறம் குணம் பண்ணுறது ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு வராமல் தடுக்கிறதுக்கான கோஆப்ரேஷன் தான் நம்ம பண்ணணும். நம்ம வந்துட்டு ரொம்ப க்ரௌடட் பிளேசஸ், வயசானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், அப்புறம் குழந்தைங்க, இவங்க எல்லாத்தையும் இந்த டைம்ல போய் பார்க்ல விளையாட விடுறதோ, வாக்கிங் போறதோ, இல்ல பொது இடங்கள் போறதோ கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் போது இது பரவாம இருக்கும். ஆனா நம்மளுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் இம்யூனிட்டி கூட இருந்தால் இது நம்மளை பாதிக்காது. அப்ப நம்ம இம்யூனிட்டி கூட என்ன பண்ணணும், என் வீடியோஸ் ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கு நான் இது ஈஸியா இருக்கும் இது ஃபாலோ பண்றதுக்கு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி செம்பு குடத்தில் வந்துட்டு துளசி போட்டு வச்சுட்டு நீங்கள் இந்த தண்ணியை 8 hours அட்லீஸ்ட் அது வந்துட்டு அதில் ஊறணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை, நான் எப்பயுமே வந்துட்டு பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா நைட் வந்து ஒரு சின்ன செம்பு டம்ளரில் வந்துட்டு துளசி போட்டு வச்சுருவாங்க, மறுநாள் காலையில் அந்த தீர்த்தத்தை எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி 8 hours வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் நீங்கள் குடிச்சிங்கன்னா எந்த கிருமியும் தாக்காது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லலாம். மிக முக்கியமான ஒரு கிருமி நாசினி அண்ட் உடம்போட இம்யூன் சிஸ்டத்தை ஸ்ட்ராங் ஆக்குறது வந்து செம்பு குடத்தில் நீங்கள் துளசியை போட்டு வச்சுட்டு குடிக்கிறது. துளசி தண்ணியும் குடிச்சிட்டு அந்த துளசி இலைகளையும் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை நெல்லிக்காய் கஷாயம், விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா அது நோய் எதிர்ப்பு சத்தை கூட்டும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் ஒரு பெரிய நெல்லிக்காயும் மிக்சியில் அரைச்சிட்டு அரை டம்ளர் வெந்நீர் சூடாக ஊற்றி வடிகட்டி குழந்தைங்க வந்து கருப்பட்டி போட்டுக்கலாம். சளி இருக்கவங்க அதை கொதிக்க வச்சு குடிக்கலாம், அப்போ அது சீக்கிரம் சளியும் சரி பண்ணும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொடுக்காப்புளி, கோணப்புளியங்காய், அப்புறம் வந்துட்டு பக்கெட் தண்ணியில் வந்துட்டு வேப்பலையும் மஞ்சளும் போட்டு வச்சுட்டு அந்த நைட் ஊற வச்சுட்டு மறுநாள் காலை அந்த தண்ணியில் குளிக்கிறது. அப்புறம் சுடுதண்ணி உப்பு போட்டு காகல் பண்ணுறது. தேங்காய் எண்ணெய், 100 ml தேங்காய் எண்ணெய்ல ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டு பாயில் பண்ணி வச்சுட்டு வெத வெதன அதை காகல் பண்ணி ஸ்பிட் பண்ணுறது. இதெல்லாம் இன்ஃபெக்ஷன் நம்மளுக்கு குறைக்கும். கைகளை முழங்கை வரைக்கும் சோப் போட்டு கழுவுறது, காலை சோப் போட்டு கழுவுறது. அப்புறம் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி இது எங்கே தொட்டாலும் அது வந்து கையில், கண்ணில், மூக்கில், வாயை வந்துட்டு கை வைக்கக்கூடாது, இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஆனால் இதனால நம்ம ரொம்ப பயம், யாரும் யாருக்கிட்டையும் என்ன சொல்றது, ரொம்ப திகிலோட ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே, ஒரு வீட்டுக்குள்ளேயே ரொம்ப இப்படி இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபேமிலி டைம். கவர்மெண்ட் சொல்ற புரோட்டோகால, அந்த சுகாதார மெஷர்ஸ நீங்க ஃபாலோ பண்ணா போதும். பயமோ பீதியோ திகிலோ தேவையில்லை. நம்ம நல்லா எல்லாரும் சேர்ந்து ப்ரேயர் பண்ணிக்குவோம். இந்த கண்ணுக்கு தெரியாத நுண் கிருமி, சிங்கம், புலி, கரடி, யானை மாதிரி கண்ணுக்கு முன்னாடி வர எதிரிகள் பார்த்து நம்ம பயந்து போராடல. வீட்டுக்குள்ள இருக்கோம், ஏசி ரூம்ல இருக்கோம், கம்ஃபர்டபுளா பத்திரமா இருக்கும் பொழுதே கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் கிருமிக்கு நம்ம இவ்வளவு பயப்படணும்னா இனி வாழ்நாள் இது நடக்க கூடாதுன்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சத்து கூடி இயற்கை உணவு முறை பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடவுள்கிட்ட, இந்த உலகம் முழுக்க உள்ள எல்லா மக்களுக்காண்டியும் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். தயவு செஞ்சு கடவுளே இந்த மாதிரி ஒரு நுண் கிருமிகள்னால இனி எந்த உயிரும் பாதிக்காதபடிக்கு இந்த மார்ச் 20 நம்ம பிரதம மந்திரி எடுக்கிற இந்த முயற்சி வந்து
மிக வெற்றிகரமாக இதோட பரவுறத ஸ்ப்ரெட் அப்படியே தடுக்கிறதுக்கும் மார்ச் 31 தேதியோட உலகம் முழுக்கும் இது வந்து கட்டுப்பட்டது, இனி எந்த பயமும் இல்லை, மக்கள் நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு போகலாம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும், நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், கண்டிப்பா நம்மளோட பாசிட்டிவ் எனர்ஜி இது நடக்கும். பி பாசிட்டிவ், பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி, பி ஹெல்தி. பயம் உங்களை நோய் எதிர்ப்பு குறைப்பது இல்லாமல் நம்மளோட மன அமைதியை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நிலைமையை அழிச்சிடும். பயத்தை நீங்க தூக்கி போட்டுட்டு ஃப்ரீயா ஹாப்பியா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.